கடவுள் நல்லவரா கெட்டவரா? இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா நல்ல காரியத்துக்கும் இறைவன் தான் காரணம், எல்லா கெட்ட காரியத்துக்கும் இறைவன் தான் காரணம். இந்த கேள்வியைத்தான் அர்ஜுனன் கிருஷ்ணனிடம் கேட்டார். அவங்ககிட்ட போய் மூன்றாம் உலக போர் இப்படி கொல்ல போகிறாங்கன்னு சொல்லுங்கள், கேட்டு முடிச்சுட்டு அப்படியா சரி சரி வாங்க சாப்பிட்லான்னு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இந்த இலுமினாட்டிகளுக்கு இந்த மாதிரி நாட்டை நாசம் பண்ணுன்னு சொல்லி கொடுத்ததும் இறைவன் தான். துரத்திட்டு போய் அப்படியே கழுத்தில் கடித்து துடிக்க துடிக்க ரத்தம் குடித்து அதே பேன் செத்து போகுது. வில்லனும் இறைவன் தான், கதாநாயகனும் இறைவன் தான். அன்பே தெய்வம், கடவுள் நல்லவரா கெட்டவரா? பெரிய கேள்விங்க இது. கடவுள் நல்லவரா கெட்டவரான்னு என்ன கேட்டிங்கன்னா, இந்த நாயகன் படத்தில் கமலஹாசன் மாதிரியே சொல்லுவேன், தெரியலையேப்பா அப்படின்னு. எல்லாரும் சொல்கிறாங்க நல்ல காரியம் பண்ணால் சொர்க்கத்துக்கு போகலாமாம்மா, கெட்ட காரியம் பண்ணால் நரகத்துக்கு போகமாம்மா. சரி நல்ல காரியம் கெட்ட காரியம்னு என்ன, அதை பற்றி பேசுவோமே. நல்லவரா கெட்டவரான்னு அப்புறம் பார்த்துக்கலாம், நல்ல காரியம்னு என்ன கெட்ட காரியம்னு என்ன. நல்ல காரியம் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க, நல்லது அப்படின்னு என்ன சொல்லுவீங்க, அன்பு பாசம் நேசம் கருணை உதவி செய்கிறது சர்வீஸ் பண்ணுறது. சரி கெட்ட காரியம்னு சொல்லுவீங்க, ஏமாத்துறது பொய் சொல்கிறது திருடுறது கொலை பண்ணுறது கொள்ளையடிக்கிறது இதெல்லாம் கெட்ட காரியம் தானே அப்படின்னு சொல்கிறோமா இல்லைங்களா? விஷயத்துக்கு வரேன். இந்த கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா இறைவன் நல்லவரா கெட்டவரான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போது சிம்பிள் கொஸ்டின் தான், பெரிய கொஸ்டின்லாம் கிடையாது. புலியை படைத்தது யார்? இறைவன். இறைவன் தானே எல்லாத்தையும் படைச்சாருன்னு நம்ம சொல்கிறோம். புலியை படைத்தது யார்? இறைவன். சரி மானை படைத்தது யார்? இறைவன். இந்த புலி மானை துரத்திட்டு போய் அப்படியே கழுத்தில் கடித்து துடிக்க துடிக்க ரத்தம் குடித்து அதே பேன் செத்து போகுது. பாவம் மான், அதை கொன்று அதை சாப்பிடுது. இது இந்த நல்லது கெட்டதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, இதில் நல்லதா கெட்டதா? பிறர் உயிரை கொலை செய்து சாப்பிடுவது துடிக்க துடிக்க சாகடிக்கிறது நல்லதா கெட்டதா? நம்ம ஜென்ரலாக பார்த்தா கெட்டது தானே. இப்போ நான் அடுத்த கேள்வி கேட்குறேன், புலியை படைத்தது யார்? மானை படைத்தது யார்? ரெண்டுமே இறைவன் தானே. சரி பூனையை படைத்தது யார்? எலியை படைத்தது யார்? பூனை எலியை பார்த்தா ஓடி போய் கடிச்சு சாப்பிட்றதுங்க. அப்போ அந்த பூனைக்கு எலியை பார்த்தா ஓடி போய் கடிச்சு சாப்பிடுன்னு சொல்கிற அறிவை கொடுத்தது யார்? சிந்தியுங்கள், கண்டிப்பாக இறைவன் தான். இதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லையே. புலிக்கு மானை பார்த்தா கடித்து சாப்பிடுன்னு சொன்னது இறைவன் தானே. அப்போது இப்போ சொல்லுங்கள், இறைவன் நல்லவரா கெட்டவரா? மான்கிட்ட ஒரு ஞானத்தை கொடுத்துட்டு ஒரு கெப்பாசிட்டி கொடுத்துட்டு புலிக்கிட்ட வேறு கெப்பாசிட்டி கொடுத்து புளியை ஓடி போய் மானை கடிக்க வச்சு அந்த அதை சாப்பிட சொல்லி சொல்லி கொடுத்த அந்த அறிவை கொடுத்த இறைவன் நல்லவரா கெட்டவரா? சிந்தியுங்கள். அப்போ மானுக்கு அறிவு கொடுத்தது வேற ஒருத்தர், இந்த புலி கொடுத்தது வேற ஒருத்தர் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்படி யோசிச்சு பாருங்கள், இந்த உலகத்தில் எல்லாமே இறைவன் தாங்க. என்னை கேட்டால் இறைவனை தவிர வேறு எதுவுமே இல்லைங்க. ஆமாங்க, சிந்தியுங்கள். இந்த இலுமினாட்டிகளை படைத்ததும் இறைவன் தான். இந்த இலுமினாட்டிகளுக்கு இந்த மாதிரி நாட்டை நாசம் பண்ணுன்னு சொல்லி கொடுத்ததும் இறைவன் தான். அவங்ககிட்ட இருந்து காப்பாற்று அப்படின்னு நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்து நம்மெல்லாம் அதுவும் இறைவன் தான். புரிந்து கொள்ளுங்கள், என்னை பொறுத்தவரை இந்த உலகத்தில் இறைவனை தவிர வேறு எதுவுமே இல்லைங்க. இந்த சாத்தான் பிசாசு சாத்தான் அதெல்லாம் கிடையாது. புரிஞ்சுக்குங்க, இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாமே இறைவன் தான். நல்லதும் இறைவன் தான், கெட்டதும் இறைவன் தான். சிம்பிளாக சொல்கிறேங்க. இப்போது இந்த இலுமினாட்டிக இந்த உலகத்தில் 180 பேர்த்த கொல்ல போகிறாங்க, லாக்டவுன் போடுறாங்க, மூன்றாம் உலகம் ஆரம்பிச்சிச்சு. நான் சொல்கிறேன்னா இல்லைங்களா? இப்போ நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கோமா இல்லையா? இப்போ எனக்கு ஒரு அறிவு இருக்குது, நான் சொல்கிறேன்னா இல்லைங்களா? அப்போ இறைவனுக்கு என்னை விட அறிவு அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா? இப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு, இந்த ஊரில் இப்படிலாம் தப்பு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுதா இல்லைங்களா? நான் கேட்குற கேள்வி என்னென்னா, அப்போ நமக்கு தெரிஞ்சதை விட இறைவனுக்கு கம்மியாக தெரியுமா அதிகமாக தெரியுமா? அப்போ நான் உட்கார்ந்து சொல்லணுமா இந்த மாதிரின்னு சொல்லணுமா? அப்போ என்னை விட இறைவனுக்கு அறிவு அதிகம் தானே, அப்போ அவரே சரி பண்ணிட்டு போக வேண்டியது தானே. சிந்தியுங்கள். நிறைய சிந்திச்சு பார்க்கும்பொழுது கடைசி என்ன புரிஞ்சுதுன்னா, எல்லாமே இறைவன் தாங்க. இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா நல்ல காரியத்துக்கும் இறைவன் தான் காரணம், எல்லா கெட்ட காரியத்துக்கும் இறைவன் தான் காரணம். ஒரு நாடகம், பிரம்மகுமாரிகள் அப்படின்னு சொல்லி இயக்க இருக்கும். அவங்ககிட்ட போய் 3ஆம் உலகப் போர் இப்படி கொல்ல போகிறாங்கன்னு சொல்லுங்கள். கேட்டு முடிச்சுட்டு அப்படியா சரி சரி வாங்க சாப்பிட்லான்னு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் நாடகம் தாங்க அப்படிம்பாங்க. ஸோ இந்த நாடகத்தை பற்றி பல ஆசிரமங்களில் பல குருநாதர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த உலகம் என்பது ஒரு நாடக மேடை, அதில் நடக்கிறது எல்லாம் நாடகம். வில்லனும் இறைவன் தான், கதாநாயகனும் இறைவன் தான். இப்போது ஒரு படத்தில் மாணிக் பாஷா படத்தில் ரகுவரன் வருவார், வில்ல ஆண்டனி. இந்த பாஷா பாய் வருவார், கதாநாயகன். அதெல்லாம் பாருங்கள், கதாநாயகனுக்கும் அந்த வில்லனுக்கும் எப்படி நடிக்கணும்னு சொல்லி கொடுத்து டைரக்டர், அந்த டைரக்டர் தான் இறைவன். எனவே என்னை பொறுத்தவரை இறைவன் நல்லவரா கெட்டவரான்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே, எல்லா உலகில் நடக்கும் எல்லா கெட்ட காரியத்துக்கும் இறைவன் தான் காரணம், உலகில் நடக்கும் எல்லா நல்ல காரியத்துக்கும் இறைவன் தான் காரணம். சரி, அப்போது எல்லா கெட்ட காரியத்துக்கும் இறைவன் தான் காரணம்னா அப்புறம் நம்ம எதுக்கு இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கணும், இதெல்லாம் ஏன் பேசிகிட்டு இருக்கணும்? இப்போ ஆங்கில மருத்துவம் கெட்ட காரியம் பண்ணுதுன்னா அப்போ நீ ஏன் பேசிகிட்டு இருக்கிற, அதை ஏன் சரி பண்ணுற? இல்லுமினாட்டிகள் வந்து கெட்ட காரியம் பண்ணுறது இறைவன் தான் காரணம்னா நீ ஏன் உட்காந்து பேசிகிட்டு இருக்க, அதை ஏன் சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன்னு கேட்பீங்க இல்லைங்களா? இந்த கேள்வியைத்தான் அர்ஜுனன் கிருஷ்ணனிடம் கேட்டார் மகாபாரதத்தில். நல்லா கேவீங்க, மகாபாரதம் அப்படிங்கிறது என்னென்னா அர்ஜுனன் கிருஷ்ணன்கிட்ட கேட்குறாரு ஒரு 100 கேள்வி. அந்த 100 கேள்வி கிருஷ்ணன் பதில் சொல்கிறாரு. அர்ஜுனன் என்ன கேட்குறாரு, எதில் இருக்கிறது என் நண்பர்கள் தானே, என்னோட சொந்தக்காரங்க தானே, நான் ஏன் சண்டை பிடிக்கணும்னு கேட்குறாரு. அதுக்கு ஒரு பதில் சொல்கிறாரு. இப்படி அதாவது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு உட்பட்டு நம்ம புரிஞ்சுக்க வரும்பொழுது ஒரு இடத்துக்கு வந்துடுவோம், கடைசியாக ஒன்று புரியாது. அந்த கடைசியாக ஒன்று புரிஞ்சிருச்சுன்னா எல்லாமே புரிஞ்சிடும். அதுக்கு பேர் தான் மகாபாரதம்னு பேருங்க. அந்த அந்த இடத்துல அந்த அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு மட்டும் உங்களுக்கு பதில் தெரிந்துவிட்டால் உங்களுக்கு இந்த ஆன்மீகம் புரிந்துவிடும். அப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, நாமெல்லாம் இப்போ அர்ஜுனன் லெவலில் இருக்கிறோம். ஒரு 100 கேள்வி தான், ஒரு 50 கேள்வி தான். இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு இந்த உலகம் புரிந்துவிடும், உடனே நாம் ஆன்மீகவாதியாக மாறிவிடுவோம். எனவே புரிந்து கொள்ளுங்கள், இறைவன் நல்லவரா கெட்டவரான்னு கேட்டால் என்னை பொறுத்தவரை எனது கருத்து இரண்டுமே, இந்த உலகில் நடக்கும் அனைத்து விஷயத்துக்கும் அவர்தான் காரணம். அண்ட பிரம்மாண்டத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களுக்கும் இறைவன் தான் காரணம். இறைவனை தவிர இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. எல்லாமே இறைவன் அனுமதியோடு தான் நடக்குது. அப்போ நாம் அது கெட்ட காரியம் நல்ல காரியம்லாம் ஏன் சொல்கிறோம்? அப்போ நம்ம அந்த கெட்ட காரியத்தை விட்டுட்டு போயிடலாமா, தடுக்க வேண்டாமான்னு இப்படிலாம் கேள்வி வரும் இல்லைங்களா? இந்த கேள்விக்கும் பதில் இருக்கிறது. இப்பொழுது நான் அடுத்து வருது, இன்னும் நிறையா வருது. இந்த இறைவனை எப்படி வழிபடுவது, உருவ வழிபாடு சரியா தவறா, அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள், சித்தர்கள் வழிபாடு, ஜீவசமாதி, தேவதைகள், ஏஞ்சல்ஸு, குரு, குலதெய்வம், முன்னோர்கள், இயற்கை, நட்சத்திர வழிபாடு, சூரிய வழிபாடு, துருவ நட்சத்திர வழிபாடு, சப்த ரிஷிகள் வழிபாடு, ஜாதி, குலம், கோத்திரம், பங்காளி வகைரா, இனம், நாடுன்னு நிறைய டாப்பிக்கெல்லாம் இருக்குதுங்க. இதெல்லாம் நாளைக்கெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் இறைவன் நல்லவரா கெட்டவரான்னு என்ன கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இறைவன் ரொம்ப நல்லவரெலாம் கிடையாது. ஆமாம், எல்லாமே கலந்ததுங்க. புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகில் நடக்கும் அனைத்து விஷயத்துக்கும் இறைவன் தான் பொறுப்புங்கிறது உங்களுக்கு எப்போ புரியுதோ அப்பொழுது நீங்கள் ஆன்மீக சிந்தனைக்குள் வந்து விடுகிறீர்கள்.